ஹாய் யூஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க பொள்ளாச்சிக்கு தெற்கு சைடு ஆலியார் ஏரியா தெரியுங்களா ஆலியாரில் இருக்கிற ஏரியா தான் ஆலியர் ஏரியாவில் இருக்கிற ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க இந்த ஆலியர் ஏரியான்னு சொல்லிட்டாலே ஓகே தான் உங்களுக்கு என்ன தெரியும் காப்புக்கு பிரச்சனை இல்லை தண்ணிக்கு பஞ்சம் இல்லை ஆலியர்னால் பக்கம் டேமுக்கு வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குதுங்க டேம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸில் மேக்ஸிமம் ஒரு டேம்லேருந்து கிளம்பினா ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் தார் ரோடு பேஸ்லேருந்து அப்படியே டேரெக்டாக நீங்கள் காட்டுக்குள்ளே போய்க்கலாமங்க இது ஒரு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸு ஒரு வீடு ஒன்று வீடுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் லேபர் தங்குற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு லேபர் நீங்கள் தங்க வச்சிங்கன்னா இந்த அஞ்சு ஏக்கரை பராமரிக்கிறக்கும் பார்த்துக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சூட்டபிள் ஆகுங்க அதே மாதிரி இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு இந்த இயற்கை உரம் வாட்டர் சோர்ஸ் பார்த்துங்க வாட்டர் வந்து காமிச்சிருக்கேன் வாட்டர் சோர்ஸ் பார்த்துக்குங்க கிணத்துல வந்து மேலாப்பில் தண்ணி இருக்குது ஆலியர் ஏரியான்னு சொல்லிவிட்டு நம்ம கிணத்தையே உங்களுக்கு காட்ட வேண்டியதில்லை தண்ணி மேலால் இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு காமிச்சிருக்குறோம் கிணறுடைய கவர் பார்த்துங்க மேலாப்பில் தண்ணி இருக்குது பெரிய ஆழமான கிணறுங்க சின்ன கிணறு கிடையாது மிகப்பெரிய ஆழமான கிணத்துக்கிட்ட தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம் அந்த ஆழமான கிணத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி கிணறு இருக்குங்க நூறு அடிக்குமே தண்ணி இருக்குது ஒரு வீட்டோட வந்தது லேபர் குவார்டர்ஸ் வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா அந்த லேபர் கோட்ரஸோடைய லேண்ட் வந்துடுது காப்பு வந்து பக்காவான காப்பு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே தேங்காயெல்லாம் போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தெரியும் உங்களுக்கு கோகனட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு இருக்கிற மரங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சூப்பரான ஈல்டோடு இருக்குது ஈல்டு போக உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படும்னா ஏரியா வந்து நல்ல ஏரியாவான்னு பார்த்திங்கன்னா ஆலியார் ஏரியா அதுபோக ஹில் வியூ கிடச்சிருது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நின்றுனிங்கன்னா சூப்பரான ஹில் வியூ ஒரு ரெயின் ஆளு ஏரியா நல்லா மழை பெய்யும் அந்த ஒரு நல்ல டபுள் ஃப்ளோர் கட்டி அங்கே நின்று நீங்கள் அந்த ஹில்வியூவோட ஒரு டீ காஃபி குடிக்கும்போது அது என்ன சொல்கிறது அது ஃபார்ம் ஹவுஸ்க்காக நான் சொல்கிறேன்னுங்க நான் மற்றபடி நான் நார்மலாக தான் சொல்கிறேன் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இருக்கும் பொழுது அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆலியார் ஏரியா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குங்க அதே மாதிரி லேண்டை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு கிணறு சர்வீஸ் சொல்லியாச்சு தார் ரோடு பேஸில் இருக்குது செம்மன் காடு ஆலியார் ஏரியா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு கிணத்துல வந்து தண்ணி நிறையா எல்லாமே பார்த்துட்டிங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஹோம்சைடில் சைடுக்கு கால் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது லேண்டு சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணலாம் இந்த லேண்டுக்கு ரேட் அப்படின்னு பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து முடியலாம் ஆளியே ஏரியானா உங்களுக்கு தெரியும் ரேட்டு கொஞ்சம் தான் இருக்கும் ஏக்கருக்கு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே முடியலாம் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு அது எப்படின்னு பார்த்து பேசிக்கலாம்